கடந்த கால தேர்தல் அப்படியே வந்து பிரதிபலிக்கும், இல்லைன்னா அதை விட கூட வரும் அப்படிங்கறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? எந்த ஒரு கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, ஒரு காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அரசியலை ஆரம்பித்தார்களோ, ஷீலா தீட்சித் அவர்களை வந்து தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து வலுவான இருந்த சூழ்நிலையில் இன்று காங்கிரசார் அந்த கட்சிக்கு ஓட்டெடுப்பார், அதாவது அந்த கட்சிக்கு ஓட்டு செலுத்தி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி வந்து ஒரு விபரீதமான கூட்டணியா உங்களுக்கு படலையா? இதெல்லாம் விட பாஜக விபரீதமா தெரியுது போல, அதனால எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்கள முதல்ல அகற்றிடுவோம் நினைக்கிறாங்களா? வந்து ஒரு கூட்டணி என்று அமைய வேண்டும் என்றால் அதில் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிக்கணும். பாஜகவை வந்து எதிர்த்து பாஜகவை தோற்கடிப்போம் என்ற ஒரே அஜெண்டாவோடு அவர்கள் வந்து இந்த தேர்தலை அணுகுவார்கள் என்றால் எங்களுடைய கெமிஸ்ட்ரி, பாஜகவுடைய கெமிஸ்ட்ரி மக்களோடு வந்து பின்னி பிணைந்துள்ளது. மக்கள் வந்து எங்களை வந்து ஒத்துக்கொண்டுள்ளார்கள். மம்தா இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க, 1st தேதி என்னால கூட்டத்துக்கு போக முடியாது, ஆனா என் கட்சி சார்பில் உறுப்பினர்கள் அங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தைரியமா நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா 400 வருவோம், திரும்பவும் நாங்க ஆட்சி அமைப்போம். ஆனா 1st தேதி அவங்க அங்க மீட்டிங் போடுறாங்க, யார பிரதமர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண போறாங்க. சோ நம்ம தான் 4th தேதி வரப்போறோங்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா 1st தேதியே மீட்டிங் எல்லாம் நடத்துறாங்க. என்ன கணக்கு இது? அந்த 1st தேதி வந்து நடக்கக்கூடிய கூட்டமும் காக்காய் கூட்டம் போலத்தான் இருக்க போகிறது. வருவார்கள், கூடுவார்கள், பிரிந்து செல்வார்கள். நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் பட்டியல் போடுறீங்க, இதெல்லாம் நாங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கோம், மக்கள் அதை வச்சு எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு. பிரியங்கா காந்தி சொல்றாங்க, நாங்க 55 வருஷம் வந்து ஆண்டிருக்கோம், ஆனா எங்களோட கட்சி ஒன்றும் பணக்கார கட்சியாலேயே 10 வருஷம் ஆண்டுட்டு உலகத்திலேயே பணக்கார கட்சியா பாஜகவில் எப்படி போக முடிஞ்சது? நாங்கள் எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம். அவர்களுக்கும் டொனேஷன் வந்தது, அவர்களும் பல பெரிய பெரிய தொழிலதிபர்களிடம் வசூல் செய்தார்கள். ஆனால் அந்த பணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தவில்லை, அதை அவர்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தினார்கள். RSS கட்டுப்பாட்டை மீறி அமித்ஷாவும் மோடியும் வந்து மேலே வந்துட்டாங்க, அதனால கட்கரியை கொண்டு வரணும் அவங்க முயற்சி பண்றாங்க. RSS குள்ளேயும் பாஜகவுக்குள்ளேயுமே ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்களே சார். நட்டா அவர்கள் வேற சொல்லியிருந்தாங்க, RSS இல்லாமே எங்களால ஜெயிக்க முடியும்னு. RSS பாஜக ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு. இதெல்லாம் வந்து அதாவது RSS பாஜகவுக்கு இடையில் வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்கின்றன. இது ஒரு பொய் பிரச்சாரம். தேர்தலுக்கு பிறகு பாஜக தலைமையில கூட்டத்தில் சென்னையில் இணைத்து தான் அண்ணாமலை அவர்கள் தலைமையில கூட்டம் நடந்திருக்கு. எத்தனை சீட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாக்கு சதவீதம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இத்தனை சீட்டு வின் பண்ணுவோன்னு சொன்னவரு இப்போ எத்தனை சீட்டுங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகக்கான நம்பிக்கை குறைஞ்சிருச்சோ? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த ஆசிர்வாதம் ஆச்சாரிய அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். 5 கட்ட தேர்தல் முடியும் போதே அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க 310 இடம் உறுதி அப்படின்னு. இப்ப 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு, எத்தனை இடம் உறுதி ஆயிருக்கு? நீங்க சொன்ன 400ங்கிறது நிஜமாகுமா? 400ன்றது வந்து கண்டிப்பா நிஜமாகும். ஏன்னா அது வந்து காரணம் இல்லாம திரு அமித்ஷா அவர்கள் வந்து மாதிரி சொல்லல. இப்போ இதுவரை வந்து 6 கட்ட தேர்தல் நடந்துட்டன. இதுக்கு பின்னாடி வந்து 2019 தேர்தல், அதாவது நம்ம ஒரு தேர்தலை பத்தி நம்ம பேசும்போது அந்த தேர்தலை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களோடு ஒப்பிட்டு பேசுவதுதான் வழக்கம். ஸ்டாட்டிஸ்டிக்கலி அதுதான் சரியான முறை. நாங்கள் அதை வந்து பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2019 தேர்தல் முடிவு தான் இதுக்கு வந்து 2024 தேர்தலுக்குரிய பெஞ்ச் மார்க்கிங். அதை வச்சு பார்க்கும் பொழுது வந்து முதல் 6 கட்ட தேர்தலில் இதுக்கு முன்னாடி, அதாவது 2019 நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதாவது என்டிஏ அதே மாதிரி அந்த இண்டி கூட்டணின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த கூட்டணி, இது ரெண்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல் கட்டமாக வந்து நடந்த தேர்தலில் வந்து மொத்தம் 102 தொகுதிகளில் வந்து வாக்கெடுப்பு நடந்தது. அதில் வந்து எங்களுக்கு, அதாவது இந்த என்டிஏ கூட்டணி பிஜேபி பிளஸ் அதுக்கு வந்து போன தடவை 43 தொகுதிகள் கிடைத்தன. இந்தி கூட்டணிக்கு வந்து 48 தொகுதிகள் கிடைத்திருந்தன. இரண்டாவது கட்ட தேர்தல் வந்து மொத்தம் 88 தொகுதிகளில் நடைபெற்றது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 57 தொகுதிகள் வந்து நாங்கள் வெற்றி பெற்றோம், 23 தொகுதிகள் வந்து இந்தி கூட்டணி வந்து வெற்றி பெற்றார்கள். மூன்றாவது கட்ட தேர்தல பாத்தீங்கன்னா மொத்தம் 93 தொகுதிகளில் வந்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதுல வந்து 81 நாங்கள் வெற்றி பெற்றோம், வெறும் 11 தொகுதிகளில் வந்து இந்தி கூட்டணி வெற்றி பெற்றார்கள். அடுத்தது வந்து 4th கட்ட தேர்தல் பார்த்தோம்னா மொத்தம் 96 தொகுதிகள். அதுல வந்து நம்ம கணக்கெடுப்பு நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், 49 தொகுதிகள்,
அது வந்து போன தடவை நாங்கள் வெற்றி பெற்றோம். 11 தொகுதியில் வந்து இந்திய கூட்டணியினர் வெற்றி பெற்றார்கள். அடுத்தது வந்து 5வது கட்டம், 49 தொகுதிகள் மொத்தம், அதில் வந்து 41 தொகுதிகள் வந்து நாங்கள் பெற்றிருந்தோம். வெறுமன 5 தொகுதிகளில் மட்டும்தான் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தார்கள். அடுத்ததாக அண்மையில் போன சனிக்கிழமை 6வது கட்ட தேர்தல் நடைபெற்றது. அதில் மொத்தம் 58 தொகுதிகளுக்கு வந்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் வந்து 45 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தார்கள். மொத்தம் வந்து இதுவரை 486 தொகுதிகளுக்கு வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது. அதில் வந்து நம்ம போன தடவை நடைபெற்ற அந்த பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 316 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். 102 தொகுதிகளில் மட்டுமே இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இதுல வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் கொடுத்த இந்த டேட்டால பாத்தீங்கன்னா, முதல் கட்டம் மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கு, பாசிட்டிவான வந்து ஒரு சீட்டுகள் வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. 48ல் ஆரம்பிச்சது படிப்படியா 48 ஆனது, அப்புறம் 23 ஆனது, 11 ஆனது, திரும்பி 11 ஆனது, சிங்கிள் டிஜிட் 5, அப்புறம் 4. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரே ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது, 7வது கட்டம். அதில் வந்து 57 தொகுதிகள் நடக்க இருக்கின்றன. அந்த 57 தொகுதிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பீகார்ல 1 தொகுதி, சண்டிகர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி என்ற முறையில் அங்க 1 தொகுதி, இமாச்சல் பிரதேசம் 4 தொகுதி, ஜார்க்கண்ட்ல 3 தொகுதி, ஒடிசா மாநிலத்துல 6 தொகுதி, அப்புறம் பஞ்சாப் முழுக்க முழுக்க 13 தொகுதி. அந்த அதாவது பஞ்சாப் வந்து முழு மாநிலமே தேர்தலுக்கு போகிறது. அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல 13 தொகுதி, மேற்கு வங்காளத்துல 9 தொகுதி, ஆக மொத்தம் 57 தொகுதிகள். இப்ப இந்த 57 தொகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு வலுவான ஒரு கால் வந்து நாங்கள் பதித்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த 6 கட்டங்களிலும் பதித்திருக்கிறோம். 2019 நடந்ததுலையும் நாங்கள் வந்து 95%லிருந்து 100% வரை நாங்கள் வந்து வாக்கு அப்படின்றத பார்த்தாலும் நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். அதை வந்து சீட் கன்வர்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுதும், மொத்த இடங்களை வைத்து பார்த்தும் வந்து 95%-100% நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் எங்களுடைய இலக்கான 400 அதை வந்து நாங்கள் அடைய இருக்கிறோம். வரும் 1ஆம் தேதி தேர்தல் நடக்கும்பொழுது கண்டிப்பாக பாஜக கூட்டணி 400 இடங்களை பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க 2019ஓட இப்ப கம்பேர் பண்ணி பேசுங்க, அந்த பெஞ்ச்மார்க் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா நிறைய எஃபர்ட் போட்டுருக்கோம் கண்டிப்பா வரும்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு மாறுதல் இருக்கு? முன்னாடி காங்கிரஸ் வந்து தனிச்சு நின்னாங்க, ஆனா இந்த முறை ஒரு 28 எதிர்கட்சிகளோட சேர்ந்து கூட்டணியா நிக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்டேட் பார்ட்டிஸும் கூட இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கு. தென் மாநிலங்களை கடந்த முறை கர்நாடகால நீங்க நிறைய இடங்களை வின் பண்ணியிருந்தீங்க, ஆனா இப்ப வந்து ஆளும் கட்சியா வந்து காங்கிரஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்கு. நம்ம கடந்த கால தேர்தலையே பார்க்க முடியாது. அப்படி பார்த்திருந்தோம்னா 9ல ஆட்சியில இருந்தவங்க இப்ப 14ல நீங்க ஆட்சிக்கு வரலையா? சோ அப்படி மாறும்போது கடந்த கால தேர்தல் அப்படியே இப்ப வந்து பிரதிபலிக்கும், இல்லைன்னா அதை விட கூட வரும் அப்படிங்கறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க வந்து இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க, அதாவது காங்கிரஸ் மற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகிறார்கள், அதனால வந்து அவங்க வலுவான பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். போன சனிக்கிழமை அன்று 25ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது டெல்லியில். இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நாம் பார்த்தோம். அதாவது புதுதில்லி கான்ஸ்டிடுவன்சியில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு சோம்நாத் பாரதி அவர்கள் வந்து வேட்பாளர். அவருக்கு வந்து யாரு ஓட்டளித்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. என்னைக்காவது நீங்க யோசிச்சிருந்திருப்பீங்களா? அதாவது எந்த ஒரு கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, ஒரு காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அரசியலை ஆரம்பித்தார்களோ, ஷீலா தீட்சித் அவர்களை வந்து தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து வலுவான இருந்த சூழ்நிலையில் இன்று காங்கிரசார் அந்த கட்சிக்கு ஓட்டெடுப்பார், அதாவது அந்த கட்சிக்கு ஓட்டு செலுத்தி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அது வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்ன்றது வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை, வெளியில வந்து சொல்ல மாட்டார்கள். இன்னொரு வந்து விபரீதமான ஒரு நிலைமையை பார்த்தோம். சாந்தினி சவுக் அப்படின்ற ஒரு தொகுதி, இது டெல்லியில் உள்ளது. அங்கு காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் யார் அங்கு வந்து வாக்கு செலுத்துறதுக்காக போயிருந்தார்? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி, அவருடைய 2 குழந்தைகள், அப்புறம் அவருடைய தகப்பன். ஆக 5 பேர்
காங்கிரசுக்கு வாக்கு வந்து செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது நான் திரும்பி அதை வித் கேவியட் சொல்றேன், செலுத்தி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி வந்து ஒரு விபரீதமான கூட்டணி அவங்களுக்கு படலையா? அதே மாதிரி நீங்க பாத்திருந்தீங்கன்னா, தெரியுது போல அவங்களுக்கு. இல்ல திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு சரியா கேட்கல. இவங்க இதெல்லாம் விட பாஜக விபரீதமா தெரியுது போல, அதனால எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்கள முதல்ல அகற்றிடுவோம் நினைக்கிறாங்களோ என்னமோ. இல்ல பட் அது வந்து அதாவது அந்த கூட்டணி வந்து ஒரு கெமிஸ்ட்ரி உள்ளதுதான் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஒரு கூட்டணி அப்படின்னா ஒத்த கருத்துள்ள ஒத்த கொள்கை உள்ள ஒரு கூட்டணி அமைகிறது தான் வழக்கம். ஆனா இங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஏடாகூடமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இதே ஆம் ஆத்மி கட்சி வந்து பஞ்சாபில் நடக்கக்கூடிய அந்த 13 தொகுதிகளில் அங்கு கூட்டணியே இல்லை காங்கிரஸோடு. நீங்க வரப்போற 1ஆம் தேதி அதை நம்ம பார்க்க போறோம். அங்க வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எதிரும் புதிருமாக இருக்கிறது. மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்க வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நான் வந்து லெப்டோட அல்லது காங்கிரஸோட கூட்டணியில் இல்லை. இதை வந்து இதை விட தெல்ல தெளிவா யாருமே சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது, அதாவது அந்த இந்தி கூட்டணி என்பது ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள கேரளாவில் இல்லை. அங்கு வந்து காங்கிரஸும் லெப்டும் வந்து அங்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து எதிரும் புதிரமாக வந்து போட்டியிடுகிறார்கள். அதன் காரணமாக தான் சொன்னேன், ஒரு கூட்டணி என்று அமைய வேண்டும் என்றால் அதில் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி என்று சொல்லும்போது அது வந்து கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். பாஜகவை வந்து எதிர்த்து பாஜகவை தோற்கடிப்போம் என்ற ஒரே அஜெண்டாவோடு அவர்கள் வந்து இந்த தேர்தலை அணுகுவார்கள் என்றால் எங்களுடைய கெமிஸ்ட்ரி, பாஜகவுடைய கெமிஸ்ட்ரி மக்களோடு வந்து பின்னி பிணைந்துள்ளது. மக்கள் வந்து எங்களை வந்து ஒத்துக்கொண்டுள்ளார்கள். திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 10 ஆண்டுகளுக்கான சாதனையை மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 10 வருட சாதனை, அது எத்தனை சாதனைகள் அப்படின்றதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டியலே போடலாம். எல்பிஜி கனெக்ஷன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ல இருந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுடைய அந்த ரேஷன் வழங்குவதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மகளிருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அமைத்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு உரிமை தொகை என்ற பெயரில் வழங்கும் உதவியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது வந்து கட்டமைப்பு வசதிகளை நாடு முழுவதும் உருவாக்கி அந்த மிகப்பெரிய சாதனையாக இருந்தாலும் சரி, பிரதமர் வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமேட்டு பெண்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்த அந்த ஒரு முக்கியமான சாதனையாக இருந்தாலும் சரி, அதே போல் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்ற தேர்தலிலும் இதுவரை அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டேதான் இருந்தார்கள், ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. இப்படியே வந்து வரிசையாக நாங்கள் பார்த்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நலத்திட்டம் கொண்டு போய் சேர்த்துள்ளார் திரு நரேந்திர மோடி. அந்த சாதனையை மக்களுக்கு நாங்கள் சொல்லி வாக்கு கேட்டுள்ளோம், மக்களும் அதை ஒத்துக்கொண்டுள்ளார்கள். இன்று வந்து 30 கோடி மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ வசதியை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டையே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வந்து அதில் பயன் வந்து பெற்றுள்ளார்கள். ஆக இந்த 10 வருடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு என்னென்ன சாதனைகளை செய்துள்ளதோ அந்த சாதனைகளை நாங்கள் சொல்லியுள்ளோம். மக்களிடம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதைவிட அதிகமாக நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று சொல்லியுள்ளோம். அதற்காகத்தான் மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்து 400 என்ற அந்த எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். நீங்க கூட்டணி பத்தி சொன்னீங்க சார், கொள்கை ஒன்னா இருக்கணும். அப்படி எல்லா இடத்துலயும் பாத்திர முடியாது. தமிழ்நாட்டிலயும் பாமகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கொள்கைங்கிறது ஒண்ணு கிடையாது, ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மேற்கு வங்கத்தை குறிப்பிட்டீங்க, மம்தா இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க 1ஆம் தேதி என்னால கூட்டத்துக்கு போக முடியாது, ஆனா என் கட்சி சார்பில் உறுப்பினர்கள் அங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தைரியமா நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா 400 வருவோம், திரும்பவும் நாங்க ஆட்சி அமைப்போம். ஆனா 1ஆம் தேதி அவங்க அங்க மீட்டிங் போடுறாங்க, யார பிரதமர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண போறாங்க. அதே நாள் இங்க திமுகவும் காணொலி மூலமா அங்க இருக்கக்கூடிய வார்டுல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ வாக்காளர் முகவர்களோட வந்து மீட்டிங் நடக்குது. சோ நம்ம தான் 4ஆம் தேதி வரப்போறோங்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா 1ஆம் தேதியே மீட்டிங் எல்லாம் நடத்துறாங்க, என்ன கணக்கு இது? அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அது மாதிரி அந்த இந்தி கூட்டணியில் நான் இருக்கிறோம் அப்படின்னு தந்தா அவங்க ஏன் வந்து அங்க வந்து தங்களுடைய கேண்டிடேட்டை ஃபீல்டு பண்ணாங்க?
அவங்க வந்து அவங்க விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா. இன்னைக்கு தமிழ்நாடே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க வந்து ப்ராப்பரா சீட் ஷேரிங் பண்ணியிருந்தார்கள், அது நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அதே சமயம் அந்த சீட் ஷேரிங் ஏன் கேரளால பண்ணல? அதாவது ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது, அந்த கூட்டணியின் உறுப்பினராக இருக்கும் பொழுது, அந்த ஒருத்தவருக்கு ஒருத்தவர் விட்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து ஒரு தேர்தலை பார்க்க வேண்டும். நான் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து நண்பனாக இருப்பேன், இன்னொரு மாநிலத்தில் நான் உங்களுக்கு எதிரியாக இருப்பேன். அது மாதிரி நம்ம வந்து பேசுறது வந்து அதை தான் மக்கள் வந்து புரிந்து கொண்டுள்ளார்கள். அதாவது இந்த கூட்டணியானது ஒரு நெல்லிக்காய் மூட்டை கூட்டணி. இவர்களுக்கு பாஜக எதிர்ப்பு என்பதே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வரவிடக்கூடாது, அந்த ஒரு அஜெண்டாவை நோக்கி தான் இவர்களுடைய பயணம். 1ஆம் தேதி வரக்கூடிய அந்த கூட்டத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அந்த கூட்டணிக்கு அவங்க வர முடியாது, அவங்க வந்து மம்தா பானர்ஜி யாரோ ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்ப போறாங்கன்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 1ஆம் தேதி வந்து நடக்கக்கூடிய கூட்டமும் காக்காய் கூட்டம் போலதான் இருக்க போகிறது. வருவார்கள், கூடுவார்கள், பிரிந்து செல்வார்கள். ஏனென்றால் இவர்களால் ஒரு பிரதம வேட்பாளரை கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நிறுத்த முடியவில்லை. நிதிஷ்குமார் அவர்கள் அந்த கூட்டத்தில், அதாவது போன வருடம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில், தன்னை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பார் என்று காத்திருந்தார். ஆனால் இவர்கள் அவருடைய சீனியாரிட்டியை கூட வந்து மதிக்கவில்லை. அவர் வந்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். இறுதியாக அந்த கூட்டணியை விட்டே விலகி எங்களோடு வந்து சேர்ந்தார். ஏனென்றால் இவர்களால் யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கு வந்து 18 தலைவர்கள், 20 தலைவர்கள் கொண்டு வந்த கூட்டணியில் யாரை அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்க முடியும்? ஆனால் எங்களை பொறுத்தவரை திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களுடைய பிரதம வேட்பாளர் என்று என்டிஏ கூட்டணியானது தெரிவித்து, ஆன் ரெக்கார்ட் தெரிவித்து, அவர் தலைமையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் அணுகுகிறோம். அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு வெற்றி உறுதி என்பதை நான் தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் பட்டியல் போடுறீங்க, இதெல்லாம் நாங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கோம், மக்கள் அதை வச்சு எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு. ஆனா பிரியங்கா காந்தி சொல்றாங்க, நாங்க 55 வருஷம் வந்து ஆண்டிருக்கோம், ஆனா எங்களோட கட்சி ஒன்றும் பணக்கார கட்சியாலேயே 10 வருஷம் ஆண்டுட்டு உலகத்திலேயே பணக்கார கட்சியா பாஜகவால எப்படி போக முடிஞ்சது? அப்ப மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதாவதுங்க, நாங்க வந்து 2014 வந்து ஆட்சிக்கு வந்தோம். இப்ப 2024, 10 ஆண்டுகள் ஆகியுள்ளன. எங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 கோடி. உலகிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மிக அதிகமான உறுப்பினர்கள் உள்ள உலகிலேயே. இது வந்து ஒரு ரெக்கார்டு. வேற எந்த ஈவன் வந்து சீனாவில் உள்ள அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு கூட அந்த அளவுக்கு உறுப்பினர்கள் கிடையாது. எங்களிடம்தான் 18 கோடி உறுப்பினர்கள் உள்ளன. எங்களுடைய மைக்ரோ டொனேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது 2000 ரூபாய் அதிகபட்சமாக நாங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கலாம். அதையே நீங்கள் கால்குலேட் பண்ணீர்கள் என்றால் எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் வரும். அதே அந்த வசூல் செய்வதை நாங்கள் எங்களுடைய, அதாவது டொனேஷன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதியை நாங்கள் எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியும் 2004 2014 வரை அவர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள் 10 வருடம். அவர்களுக்கும் டொனேஷன் வந்தது, அவர்களும் பல பெரிய பெரிய தொழிலதிபர்களிடம் வசூல் செய்தார்கள். ஆனால் அந்த பணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தவில்லை, அதை அவர்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தினார்கள். சோனியா காந்தியோட வீட்டுக்கு பயன்படுத்தினார்கள். நான் இப்பொழுது எங்கு அமர்ந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனோ, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து ஒரு 50 அடி தூரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 2012 ஒரு இடம் வந்து கட்சி அலுவலகம் கட்டுவதற்காக அங்கு இடம் ஒதுக்கப்பட்டது. 2012, 2013, 2014 பாதி வருடம் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இதுவரை அந்த கட்டிடம் கூட முழுமை பெறவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் பணம் இல்லை. அந்த பணம் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் பணம் இல்லை. அந்த காங்கிரஸ் கட்சி வசூலித்த அந்த பணம், அந்த பணம், அந்த ஊழல் செய்து வசூலித்த அந்த பணம், அந்த பணத்தை சோனியா காந்தி மற்றும் சோனியா காந்தியோட குடும்பம், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அடுத்த தலைமுறையை நோக்கி அதற்கு பயன்படுத்தியுள்ளார்கள். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர்களுக்கு எந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் இல்லை. எங்களுக்கு வருகின்ற அந்த நிதியானது முழுக்க முழுக்க கட்சிக்காக, எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்காக செலவிடப்படுகிறது. இன்று எங்களுடைய கட்சியுடைய தொண்டர் ஒருவருக்கு ஒருத்தர் இறந்து விட்டார் என்றால்
கட்சியின் சார்பாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. அதற்கென்று தனியாக ஒரு ஒரு ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு அதற்கு அதை வந்து அட்மினிஸ்டர் பண்றதுக்காகவே ஒரு அலுவலகம் உள்ளது எங்களுடைய எங்களுடைய கட்சி அலுவலகத்தில். மாநில ரீதியிலும் அது மாதிரிதான் உள்ளது. இவர்களை கேட்டு பாருங்கள், காங்கிரஸ் கட்சியுடைய எந்த தொண்டனுக்கு இவர்கள் ஏதாவது ஒரு உதவி செய்திருப்பார்களா? அது செய்ததே கிடையாது. ஆனால் பணம் இல்லை என்பது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவர்களிடம் பணம் உள்ளது, அன்பார்ச்சுனேட்லி அந்த பணம் அவர்களுடைய வீட்டில் உள்ளது. இந்திய கூட்டணிக்குள்ளையாவது கட்சிகளுக்கு இல்ல, அதாவது வேறு வேறு கட்சிகளுக்குள்ள பிரச்சனைகள் கொள்கை முரண் எல்லாமே இருக்கலாம். பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில நீங்க சொன்ன மாதிரி ஒன்றிணைஞ்சிருக்கலாம். ஆனா சஞ்சய் ராவத் சொல்றாரு, பாஜக கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, அது மூத்த தலைவர்களே நீ ஜெயிக்க கூடாது நான் ஜெயிக்க கூடாதுன்னு உள்ளுக்குள்ள உள்ளடி வேலைகள் பாக்குறாங்க. குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கட்கரியை வந்து நாக்பூர்ல தோற்கடிக்கணுங்கிறதுக்காக மோடி, அமித்ஷா, தேவேந்திர பட்னாவிஸ் மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க, ஆனா அது பலனளிக்கலங்கிறதுக்கு அப்புறம் தான் அங்க பிரச்சாரத்துக்கே போனதா சொல்றாரு. அப்படி என்ன பிரச்சனை சார்? அதாவது இவர் சொல்றது வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. திரு நிதின் கட்கரி அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவராக இருந்தவர். அதே போல் வந்து இன்னைக்கு நீங்க வந்து ரோடு வசதிகள் பாக்குறீங்க இருக்கிறீங்களா? இந்தியா பூரா வந்து 6 லேன் 8 லேன் அப்படின்னு ரோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர, அருணாச்சல பிரதேசத்துல இருந்து குஜராத் வர, அது எல்லாமே அவரு செஞ்சது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர், நாக்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் வந்து அந்த தன்னுடைய களத்தை வந்து தக்க வைத்துள்ளார். அது வந்து இவங்களுக்கு வந்து அதனுடைய பொறாமை, வேணும்னே வந்து இது பேசணும் அப்படின்றதுக்காக அந்த ரவுட் அவர்கள் பேசுகிறார். ரவுத்தை வந்து அவங்களுடைய கட்சி சிவசேனாவுடைய அந்த யூபிடி, சிவசேனா யூபிடின்றது இப்ப அவங்களுடைய கட்சியோட பேரு, அந்த கட்சியினரே வந்து சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அவர் பேசினதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே அவருக்காக வந்து அங்கு ஓட்டு சேகரித்தார்கள். எங்களுடைய தொண்டர்கள் அங்கு வந்து அவருக்காக ஓட்டு செலுத்தினார்கள். அவர் ரெக்கார்டு மார்ஜினில் ஜெயிப்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை மீறி அமித்ஷாவும் மோடியும் வந்து மேல வந்துட்டாங்க, அதனால கட்கரியை கொண்டு வரணும் அவங்க முயற்சி பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் குள்ளயும் பாஜகக்குள்ளயுமே ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்களே சார். நட்டா அவர்கள் வேற சொல்லியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் இல்லாமலே எங்களால ஜெயிக்க முடியும்னு. அதாவதுங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு. அதை நாங்கள் வந்து ஒரு பரிவார அமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த தேர்தலிலும் ஆர்எஸ்எஸ் அதனுடைய சுயம் சேவக் அப்படின்னு சொல்லுவோம், அவர்கள் வந்து பாஜக வேலை செய்தார்கள். இதெல்லாம் வந்து அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இடையில் வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்கின்றன. இது ஒரு பொய் பிரச்சாரம். பாஜகவுடைய எல்லா உறுப்பினர்களும் ஏதாவது ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்புகளிலும், ஆர்எஸ்எஸ்க்கு கிட்டத்தட்ட 54-55 அமைப்புகள் உள்ளன. அந்த தாய் அமைப்போடு ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க வந்து தொடர்பில் தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தலிலும் அவர்கள் தம் முழு அளவுக்கு எங்களுக்கு பாஜகவுக்காக வேலை செய்தார்கள். இது வந்து அந்த அதாவது ஃபீல்டுல வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல். அதனால வந்து இத ஒரு பொய் பிரச்சாரமாக போய் கொண்டு போய் சேர்ப்பது வந்து அவங்களுடைய தோல்வி பயத்தை தான் காட்டுகிறது. தேர்தலுக்கு பிறகு பாஜக தலைமையிலகத்துல சென்னையில் நேற்று தான் அண்ணாமலை அவர்கள் தலைமையில கூட்டம் நடந்திருக்கு. அப்போ ஒரு சில விஷயங்கள் பேசினதா செய்திகள் வெளிவந்திருக்கு. மேல இருக்கவங்க கீழே போகலாம், கீழே இருக்கவங்க மேல வரலாம், அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது, நம்ம கொடுத்த வேலையை சரியா செஞ்சுட்டோமா அது மட்டும் போதும், எத்தனை சீட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, வாக்கு சதவீதம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இத்தனை சீட்டு வின் பண்ணுவோம்னு சொன்னவரு இப்ப எத்தனை சீட்டுங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகக்கான நம்பிக்கை குறைஞ்சிருச்சோ? கீழே இருக்கவங்க மேல போவாங்க, மேல இருக்கவங்க கீழே வருவாங்கன்னா நிர்வாகிகள் மாற்றம் இருக்கும் சந்தேகம் வருதே. அதாவது அவர் பேசுனதுல நீங்க வந்து ஒரு போர்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்கீங்க, இன்னொரு போர்ஷன் கேட்கலன்னு நினைக்கிறேன். இரட்டை இலக்கத்தில் வந்து எங்களுக்கு சீட்டுகள் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதாவது 10, இரட்டை இலக்கம் 10 ஆரம்பிக்கிறது, 39 முடிகிறது. ஆக மொத்தம் 10 அதிகமான சீட்டுகளில் நாங்கள் பாஜக கூட்டணியினர் இந்த தடவை வந்து வெல்வோம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரை ஒரு உறுதி செய்யப்பட்ட கள நிலவரம். அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் மேல இருக்கிறவங்க கீழே போறாங்க, கீழே உள்ளவங்க மேல போகலாம் அப்படின்னு, இது வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. நல்லபடியா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். யார் வந்து சரியா வேலை செய்யலையோ அந்த அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்க வந்து சரியாக வந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு. நான் வந்து டெல்லியில இருந்தா கூட
தமிழ்நாட்டில் பரப்புரையில் நான் போய் கலந்து கொண்டேன். என்னுடைய சொந்த ஊரான திருச்சியில் வந்து எங்களுடைய வேட்பாளர், அந்த வேட்பாளர் வந்து அமமுகவுடைய கட்சியின் சார்பாக போட்டிட்டவர், அவருடைய வேட்புமனு தாக்குதலுக்காக நான் டெல்லியிலிருந்து அங்கு சென்று திருச்சி சென்று அவரோடு சென்று வேட்புமனு தாக்கல் செய்து விட்டு வந்தேன். அவருக்காக பரப்புரையிலும் ஈடுபட்டேன். அதே போல் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் நான் போய் பரப்புரையிலும் மேற்கொண்டேன். ஆக எல்லாரும் எல்லா வகையிலும் கட்சிக்காக ஏதாவது ஒரு விதத்தில் பணி செய்து ஆக வேண்டும். ஏனால் கட்சியில் இருந்தால் கட்சிக்கு பணி செய்ய வேண்டும் என்பது தலையாய கடமை. ஆனால் அது மாதிரி யாராவது செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டவர்கள். அது வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சரியான சமயத்தில் சரியான நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. தலைமை மாற்றத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அது மாதிரியும் செய்திகள் வெளிவருது. அதாவது தலைமை மாற்றத்துக்கு வந்து இப்பொழுதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் மேல் மிக நம்பிக்கை உள்ளது. அவர்கள் வந்து அவருக்கு எப்பொழுது தலைமை வாய்ப்பு கொடுக்கப்பட்டதோ, அதாவது மாநில தலைவராக அவருடைய பெயர் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோ அன்னிலிருந்து அவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது நீங்க பார்த்துருந்திருப்பீங்க, எப்ப வந்து அவர் மாநில தலைவர் ஆனாரோ உடனடியாக அவர் வந்து மக்களோடு மக்களாக நான் வந்து வாழ வேண்டும், மக்களை நான் நேரில் போய் சந்திக்க வேண்டும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்ணாரு, எண்மன் என் மக்கள் யாத்திரை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். எண்மன் என் மக்கள் யாத்திரையை நானும் கலந்து கொண்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. அதாவது வந்து அவர் மக்களோடு மக்களாக பயணித்தார். அதே போல் அதாவது வந்து நடந்தே போனார், பல கிலோமீட்டர் நடந்து போனார், பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போனார், மக்களோடு சந்தித்தார், மக்களுடைய குறைகளை கேட்டார். திமுக என்ற அவல ஆட்சியை பற்றி மக்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை அவர் பட்டியலிட்டுக் கொண்டார். அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிவகைகளையும் அவர் வந்து ஆராய்ந்து கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தொண்டர்களையும் அவர் வந்து நேரில் போய் சந்தித்தார். தொண்டர்களோடு தொண்டராக அவர் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் வந்து, அதாவது ராமேஸ்வரத்தில் திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் ஆரம்பித்த அந்த எண்மன் மக்கள் யாத்திரை பல்லடத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் முடிந்தது. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தொண்டர்களோடு தொண்டராக அவர்களோட வீடுகளுக்கு சென்றார். அந்த தொண்டர்களுடைய வீட்டில் நல்லது கெட்டது நடந்தது அதை போய் விசாரித்தார். அவர்களோடு சேர்ந்து உணவருந்தினார். அவர்களோடு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன, அது வந்து கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, அங்க உள்ள திமுகவுடைய ஆட்சி குறைபாடுகளை பற்றி அவர் கலந்துரையாடினார். அதன் காரணமாக எங்களுடைய கட்சியை மிகவும் வலுவாக கட்டமைத்தார். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக கொடி இல்லாத குக்கிராமங்கள் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லை. ஒரு காலத்துல வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பாஜக கொடினா தேடணும், அங்க வந்து திமுக கொடியை பார்த்திருக்கலாம், அதிமுக கொடியை பார்த்திருக்கலாம், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடிகளை பார்த்திருக்கலாம். இன்று பாஜகவுடைய கொடி இல்லாத ஒரு குக் கிராமம் கூட வந்து எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல. ரிமோட் பிளேஸ்ல நீங்க போய் பாருங்க, ஆட்கள் இல்லைன்றாங்களே சார் பாஜகவுக்கு. 60,000 பூத் கமிட்டி தமிழ்நாட்டுல உள்ளது. 68,000 பூத் கமிட்டிகள் உள்ளன. 68,000 பூத் கமிட்டிகளுக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமித்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதுதான் வந்து அவருடைய வெற்றிக்கு முதல் வந்து படிக்கட்டாக அமைந்தது. அதற்கு முன்பு எங்களிடம் பூத் கமிட்டி இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் வந்த உடனே அவர் என்ன சொன்னார், பூத்து தான் நமக்கு வந்து வெல்லக்கூடிய முதல் படி, நம்மள்ட்ட பூத்த கோட்டை விட்டோம்னா நீங்க வந்து மேல வந்து அது கட்டடம் கட்டவே முடியாது, அதுதான் வந்து அஸ்திவாரம். ஆகவே பூத் கமிட்டியை முதலில் உருவாக்குங்கள், ஒவ்வொரு மாவட்ட தலைவரையும் கூப்பிட்டு அவர் ஆணையிட்டார், நீங்கள் பூத் கமிட்டியை வந்து உருவாக்கி பூத் கமிட்டி நிர்வாகிகளோடு நான் கலந்துரையாடல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டார். அதன் காரணமாக எங்களுடைய மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும், எங்கள் கட்சி ரீதியான அனைத்து மாவட்டங்களிலும் பூத் அளவில் முதல் முதலாக அந்த பூத் கமிட்டியை உருவாக்கியவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதை அவர் வந்து கவுண்டர் வெரிஃபை பண்ணார். அதாவது கீழே இருந்து சொன்ன அந்த டேட்டா மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு டேபிள் மேல வச்சுட்டு விட்டுருல, அப்படி உண்மையிலேயே அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தொலைபேசியில் அவர் வந்து தொடர்பு கொண்டார். உங்களுடைய பூத் பேர் என்ன, அந்த பூத்தோட நம்பர், ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் ஒரு பூத் இருந்தா அந்த பூத்துக்கு வந்து பேர் இருக்கும், அதே மாதிரி அந்த பூத்துடைய எண் இருக்கும். சோ உங்களுடைய பூத்தோடைய பேர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய பூத்தோட நம்பர் என்ன, அந்த பூத்ல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அதுல வந்து ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேரு, பெண் வாக்காளர்கள் எத்தனை பேரு, மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை பேரு, அந்த டேட்டாவை அவர் வந்து
ஸ்ட்ரெயிட்டாவே பூத் கமிட்டியோட இன்சார்ஜ்கள்ட்டையும் அவங்களுடைய உறுப்பினர்கள்ட்டையும் பேசி கேட்டார், கவுண்டர் வெரிஃபை பண்ணாரு. அதாவது வாங்கி அதாவது கீழ இருந்து டேட்டா வந்துச்சு, ஓகே டேட்டா வந்துச்சு, கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டோம், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம், டேபிள் வச்சுட்டோம், சந்தோஷமா இருக்குது 68,000 பூத் கமிட்டி வந்துருச்சுன்னு இல்ல. அது அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தார், அது ரொம்ப முக்கியம். இவர் போலீஸ் அதிகாரிக்கு ட்ரைனிங் ஹைதராபாத்ல, அவருக்கு ட்ரைனிங்லயே ஒரு டேட்டா வந்துச்சுன்னா அந்த டேட்டா உண்மையா பொய்யா அதை எப்படி வந்து வெரிஃபை பண்றது, அதை எப்படி கவுண்டர் வெரிஃபை பண்றதுன்னு ட்ரைனிங்லயே கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் வந்து இங்க அரசியலையும் பயன்படுத்திட்டாருன்னு தான் நான் பார்ப்பேன். அதாவது அந்த பூத் கமிட்டிகளை உண்மையிலேயே அமைத்தார்களான்றது பூத் கமிட்டி உறுப்பினர்களோடு அவர் வந்து பேசி அதை வந்து ப்ரூஃப் பண்ணாரு. அதனால வந்து எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம், அனைத்து பூத்துகளிலும் பாஜகவுடைய பூத் கமிட்டி இருந்தது, இந்த தேர்தலில் அவர்கள் பணியாற்றினார்கள் என்பது மறைக்க முடியாத ஒரு உண்மை. நிச்சயமா சார், உங்களுக்கு அதை 400 கை கொடுவோம். அதுக்கு தமிழகம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும், அண்ணாவுடைய ஒர்க் எந்த அளவுக்கு பழிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இவரோட நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.